இதுதான் நீங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்த சாதாரண பையன். அண்ட் இதுதான் ஜிரதாவோட ஃபவுண்டர் பில்லியனர் நிக்கில் காமத். இப்ப ஜஸ்ட் இமேஜின், நீங்க ரெண்டு பேரும் 2013 100,000 ரூபா பேங்க்ல போடுறீங்க. அப்ப நிக்கில் காமத்தோட 100,000 ரூபா அடுத்த 30 வருஷத்துல 66 லாக்கா கன்வெர்ட் ஆயிடும். அது இன்னொரு பக்கம் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் இந்தியன் கிட்ட இருந்த 100,000 ரூபா நெக்ஸ்ட் 30 வருஷத்துல வெறும் 2.5 லட்சம் ரூபாவா கன்வெர்ட் ஆகும். அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த ஆர்டிகல்க்கு அக்கார்டிங் 4/3 மிடில் கிளாஸ் இந்தியன்ஸ் அவங்களோட 100% காசை சேவிங் அக்கௌண்ட்லயே வச்சிருக்காங்க. அதாவது இவங்க எவ்வளவு சோம்பேறினா இத எஃப்டில கூட மாத்தறது இல்ல. அண்ட் இதனாலேயே இவங்களுக்கு வெறும் 2% இன்ட்ரஸ்ட் ரேட் கிடைக்குது. அதே இன்னொரு பக்கம் நிக்கில் காமத் மாதிரி ஆட்கள் அவங்களோட காசை பேங்க்ல வச்சிருக்கிறதுக்கு பதிலா அதை இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றாங்க. இங்க இவங்களுக்கு மினிமம் 50% இன்ட்ரஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் கிடைக்குது. நம்ம இந்த ரெண்டு சார்ட்டையும் ஒன்னா பார்த்தா, இங்க மிடில் கிளாஸ்ல இருக்கிற நபர் அவரோட காசை பிக்ஸட் டெபாசிட்ல கூட போடல, அதே நிக்கில் காமத் மாதிரி ஆட்கள் அவங்களோட 85% ரூபாவை எக்விட்டி அண்ட் டெப்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இதனால ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. மும்பையில மிடில் கிளாஸ்ல பிறந்தவர் அவரோட காசை பேங்க்ல வச்சிருக்காருனா இது ஒரு விதமான ட்ராப். அண்ட் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் எப்படி நம்மள நிக்கில் காமத் மாதிரி நம்மளுடைய காசை க்ரோ பண்றதுன்னு. இந்தியன் மிடில் கிளாஸ் சேவிங் இல்லாம வெறும் 3 விஷயத்துல அவங்களுடைய காசை இன்வெஸ்ட் பண்றாங்க. எஃப்டி, PF and gold. RBI ஓட ஒரு சர்வேயும் தெரிவிக்குது, இந்தியாவின் 95% ஹவுஸ்ஹோல்ட் இன்வெஸ்ட்மென்ட்காக ஃபிக்ஸட் டெபாசிட் தான் பிரிஃபர் பண்றாங்களா. இதன் கூடவே குவேராவோட ஒரு சர்வேயும் தெரிவிக்குது, இந்தியன்ஸ் FD-யை ஏன் இவ்வளவு பிரிஃபர் பண்றாங்கன்னா, ஏன்னா இது எமர்ஜென்சிக்காக ஒரு சேஃப் அண்ட் கேரண்டீட் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு. இதுல டெபாசிட்டர்ஸ்க்கு 5-7% ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அண்ட் இந்த காசை அவங்க ஒரு ஸ்மால் பெனால்டி கொடுத்து எப்பனால வெளியெடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 1,00,000 ரூபாய் 2 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் நினைச்சுக்கலாம். மேக்ஸிமம் மிடில் கிளாஸ் மக்கள் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ஸ்லயோ அவங்களுடைய காசை இன்வெஸ்ட் பண்றாங்க. பிஎஃப் பாத்தீங்கன்னா இது ஒரு விதமான ரிட்டையர்மெண்ட் எமர்ஜென்சி ஃபண்டா இருக்கு. இதுல சாலரி கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் எம்ப்ளாயீஸ் ஒவ்வொரு மாசமும் அவங்க சாலரியோட ஒரு பங்கை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதுல இவங்களுக்கு 7-8% இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். அண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பாத்தீங்கன்னா பொதுவா அவங்க பிஎஃப்ல இருக்கிற காசை குறித்து ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் அவருடைய ரிட்டையர்மெண்ட் சமயத்துல டாட்டரோட வெட்டிங்காக ஆல்மோஸ்ட் 10 லட்சம் ரூபாய் அவரோட பிஎஃப்ல இருந்து எடுத்தாரு. அண்ட் அவருடைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் குறித்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. இன்ஃபேக்ட் சிஎம்ஐயோட ஒரு டேட்டா அக்கார்டிங் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ஸ் லோவர் அண்ட் மிடில் கிளாஸ்க்கு இடையே ரொம்ப காலமா ப்ராப்ளமா இருக்கு. பட் சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, ரீசன்ட் டைம்ஸ்ல ஈவன் ரிச் கேட்டகரி மக்கள் இடையவோ ப்ராவிடன்ட் ஃபண்ட்ஸ் உடைய பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. எஃப்டி அண்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ஸ் தவிர மிடில் கிளாஸ் மக்கள் அவங்களுடைய காசை கோல்டு வாங்கவும் யூஸ் பண்றாங்க. இன்ஃபேக்ட் கடந்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா கோல்டுடைய பிரைஸ் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா கடந்த ஒரே வருஷத்துல 10 கிராம் கோல்டோடைய விலை 48,000 ரூபாய் இருந்து 60,000 ரூபாய் ஆயிடுச்சு. கோல்டு நம்மளுக்கு சேஃப் அண்ட் கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் கொடுக்குது. பட் கோல்டு வாங்குறது நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்ல, இது நம்மளுடைய ஒரு கல்ச்சரும் கூட. உதாரணத்துக்கு தீபாவளி, அக்ஷய திருதி அப்பகலாம் பாத்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாம் சும்மா சமரஷா இருக்கும். இந்தியன் கோல்டு பாலிசி சென்டரோட ஒரு சர்வேக்கு அக்கார்டிங் அதிகமான கோல்டு அப்பர் கிளாஸ் இல்ல, பதிலா லோவர் அண்ட் மிடில் கிளாஸ் மக்கள் தான் வாங்குறாங்களாம். பாத்தீங்கன்னா நிறைய மிடில் கிளாஸ் மக்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டோரி இங்கேயே முடிஞ்சிருது. பட் சமீபத்துல வந்த இந்த கவர்மெண்டோட ரிப்போர்ட் பார்த்தோம்னா, கடந்த 10 வருஷத்துல இந்தியால இன்கம் டாக்ஸ் பே பண்ற மக்களுடைய எண்ணிக்கை 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கான ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர் என்னன்னா, இந்தியால மக்களோட இன்கமும் க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அவங்க இந்த இன்கம் வெறும் சேவிங் அக்கௌண்ட்லயோ இல்ல எஃப்டிலயோ வைக்கிறதுக்கு விரும்புறது இல்ல, பதிலா அவங்க இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் எக்விட்டில இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல டாப் 50 ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம். அண்ட் எந்த அளவுக்கு இந்த ஸ்டாக்ஸ் க்ரோ ஆகுதோ அதன் கூடவே இண்டெக்ஸ் ஃபண்டோட வேல்யூவும் க்ரோ ஆகும். அண்ட் இந்த டாப் 50 கம்பெனிஸ்ல மூழ்கிறதுக்கான சான்சஸும் ரொம்பவே குறைவு தான். ஏன்னா எதிரா ஒரு கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ கம்மி ஆயிடுச்சுன்னா அப்போ 51st நம்பர்ல இருக்கிற கம்பெனி மூவ் ஆகி டாப் 50க்கு வந்துடும். அண்ட் நம்மளுடைய காசும் ஆட்டோமேட்டிக்லி அதுல இன்வெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஈவன் வாரன் பஃபட் என்ன கருதுறாருன்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் ஒரு சேஃபான நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்ப இந்த டேட்டாவை பார்த்தோம்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட் நம்மளுக்கு லாங் டேர்ம்ல 10-15%
பர்சன்ட் ரிட்டர்ன் கண்டிப்பா கொடுத்துருது. பட் ஒரு ஆர்டினரி மிடில் கிளாஸ் இன்வெஸ்டருக்கு இதுல ரிஸ்க் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம இங்க நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்தோம்னா 2020 கொரோனா வந்தப்போ அப்ப மார்க்கெட் இந்த மாதிரி மோசமா கிராஷ் ஆயிடுச்சு. அண்ட் இதுல இன்வெஸ்டர்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 40% லாஸ் ஏற்பட்டது. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நார்மல் இன்வெஸ்டர்ஸ் பானிக் ஆகி அவங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்டை லாஸ்லயே வித்துருவாங்க. பட் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரியான சமயத்துல அவங்களுடைய காசை வெளியெடுப்பதில்ல, பதிலா அவங்க மார்க்கெட்ல இன்னும் அதிகமான காசை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மார்க்கெட் ரிகவர் ஆச்சுன்னா அப்ப அவங்களுக்கு இன்னும் அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும். உதாரணத்துக்கு வெல் நோன் இன்வெஸ்டர் மிஸ்டர் ஷா வந்து 2008 குளோபல் பைனான்சியல் கிரைசிஸ்ல இருந்து நிறைய லாபம் பார்த்தாரு. ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல நல்ல கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் வாங்கிட்டாரு. இதனால பிறகு அவருக்கு கோடிக்கணக்கான லாபம் ஏற்பட்டது. நம்மள நிறைய பேரும் இன்வெஸ்ட்மென்ட் செய்து இதுல ஒரு பங்கு ஆகணும்னு விரும்புவோம். பட் நம்ம மிஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா நம்ம நம்மளுடைய இன்கம் அதிகரிக்கிறதுல. சோ தட் நம்ம இன்வெஸ்ட் செய்யறதுக்கோ நம்ம கிட்ட அதிகமான வெல்த் இருக்கோ நம்மளுடைய அர்னிங்ஸ்ல இருந்து. ராபர்ட் கியோசாக்கி பத்தி பார்த்தோம்னா இவர் இபிஎஸ்ஐ குவாட்ரண்ட் பத்தி சொல்றாரு. இதுல என்ன சொல்றாருன்னா காசு சம்பாதிக்கிறதுக்கு ரெண்டு வழிகள் இருக்கா. ஒன்னு உங்களுடைய ஓன் பிசினஸ் ஆரம்பிச்சிருங்க, பி இல்லனா ஐ, அதாவது மத்தவங்களுடைய பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்மள நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜாப் செஞ்சுட்டு இருப்போம், நம்மளால பி செய்ய முடியாது. ஏன்னா இதுல ஹசல் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா மத்தவங்களுடைய பிசினஸ்ல நம்மளால காசு போட முடியும், அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாச்சு காசு போட முயற்சி பண்ணலாம். பட் நம்மள நிறைய பேருக்கு இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு சரியான வழி என்னன்னு. சோ இதுக்காகவே நம்ம ரெண்டு ஃபேமஸான இந்தியன் மாடல்ஸ் பத்தி பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா விஜய் கேடியா சார் பத்தி. இவரோட இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி எதை பேஸ் பண்ணிருக்குன்னா ஸ்மைல் பிரின்சிபல் பத்தி. இவரோட இன்வெஸ்ட்மென்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவரோட ஸ்டோரியை பார்க்கலாம். ஏன்னா இவரோட ஸ்டோரி ரொம்பவே இன்ஸ்பைரிங் ஆனது. ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, ஒரு காலத்துல அவரோட பையனுக்கு பால் வாங்குறதுக்கு இவர்கிட்ட 14 ரூபாய் கூட இல்லையா. அதன் கூடவே அவர் இதையும் சொல்றாரு, அவருக்கு 14 வயசு இருந்தப்போ அவருடைய அப்பா இறந்து போயிட்டாரா. அண்ட் அவங்க ஃபேமிலி ஒரு சின்ன ரூம்ல 6 பேர் தங்கிட்டு இருந்தாங்க. அவருடைய 19வது வயசுல அவர் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சப்போ அப்ப அவருக்கு ஏகப்பட்ட லாசஸும் ஏற்பட்டது. அண்ட் ஒரு வாட்டி அவருடைய சிச்சுவேஷன் எந்த அளவுக்கு மோசமா போயிடுச்சுன்னா அவருக்கு அவங்க அம்மாவுடைய நகையை கூட விற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல விஜய் கேடி அவர்கிட்ட 14 ரூபாய் கூட இல்ல. ஆனா இன்னைக்கு அவரோட நெட்வொர்த் 800 கோடி ரூபாய். அண்ட் அவர் இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. பட் இந்த லெவலுக்கு ரீச் ஆக விஜய் கேடியா சார் வந்து 15-20 டெக்னிக்லாம் யூஸ் பண்ணல. அவர் வெறும் ஒரே ஒரு பிரின்சிபல் தான் யூஸ் பண்ணாரு. அது என்னன்னா ஸ்மைல் பிரின்சிபல். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஸ்மால் இன் சைஸ் மீடியம் இன் எக்ஸ்பீரியன்ஸ் லார்ஜ் இன் ஆஸ்பிரேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா லார்ஜ் இன் மார்க்கெட் பொட்டன்ஷியல். இதுல விஜய் கேடியா சார் ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் கம்பெனிஸ் வந்து சூஸ் பண்ணுவாரு. இதோட மேனேஜ்மெண்ட் கிட்ட அப்ராக்சிமேட்லி 15-20 வருஷம் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கான காரணம் என்னன்னா அவருக்கு அக்கார்டிங் 15-20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்துச்சுன்னா அப்ப அவங்க அவங்களுடைய கம்பெனியை ஒரு வாட்டியாச்சும் மோசமான சமயத்துல இல்ல ஒரு வாட்டியாச்சும் நல்ல சமயத்துல கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. சோ இதனால ஃபியூச்சர்லயோ அவங்களால அவங்களுடைய கம்பெனியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதன் கூட இதுவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், கம்பெனியோடைய ஆஸ்பிரேஷன் அண்ட் கோல் ரொம்பவே பெருசா இருக்கணும். ஏன்னா விஜய் கேடியா சார் என்ன கருதுறாருன்னா அப்படி ஒரு கம்பெனி ஃபியூச்சர்ல ரொம்ப பெருசா ஆகாதுன்னா அப்ப அதோட இன்வெஸ்டர்ஸ் எப்படி காசு சம்பாதிப்பாங்க. அண்ட் லாஸ்ட்லி விஜய் கேடியா சார் என்ன சொல்றாருன்னா கம்பெனி கிட்ட ஒரு பெரிய க்ரோயிங் மார்க்கெட்டா இருக்கணுமா. அண்ட் இந்த சிம்பிள் மாடலை யூஸ் பண்ணி விஜய் கேடியா சார் ஏசிசி அட்டுல் ஆட்டோ அண்ட் எல்ஐசி ஹவுசிங் மாதிரியான ஷேர்ஸ் வாங்கினாரு. இதுல அவர் 10 மடங்குல இருந்து 100 மடங்கு காசு பார்த்தாரு. இப்ப இதுக்கான ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கம்பெனி இருக்கு ஃபென்டம் டிஜிட்டல் எஃபெக்ட்ஸ் லிமிடெட். இவங்க VFX வர்க் பண்றாங்க. நீங்க அவதார் அயன் மேன் மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதுல நம்ம விஜய் கேடியா சாரோட அல்காரிதம் அப்ளை பண்ணலாம். எஸ் அதாவது ஸ்மால் இன் சைஸ். இது பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன கம்பெனி. இதோட மதிப்பு பாத்தீங்கன்னா 600 கோடி தான். 600 கோடி நம்மளுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கலாம். ஆனா கம்பெனிஸோட கேஸ்ல பாத்தீங்கன்னா இது ரொம்பவே சின்ன கம்பெனி. செகண்ட் இஸ் எம், அதாவது இதோட மேனேஜ்மெண்ட். இதோட ஃபவுண்டர் பாத்தீங்கன்னா பிஜ்வாய். இவர்கிட்ட 12 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இதை நம்ம அவருடைய லிங்க்டின் ப்ரொஃபைல வந்து பாக்கலாம். அண்ட் இதுக்கு அடுத்தது வருது எல், அதாவது லார்ஜ் இன் ஆஸ்பிரேஷன்ஸ். நம்ம விஜயோட இன்டர்வியூஸ் பார்த்தோம்னா இல்ல அவருடைய ஏர்னிங் கால்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா கிளியராவே தெரிய வரும் இவர் ரொம்பவே ஆஸ்பைர்டா இருக்காரு, இவரோட ஆம்பிஷன் ரொம்ப பெருசா இருக்குன்னு. ஏன்னா இவர் என்ன சொல்றாருன்னா இதை வந்து டிஸ்னி மாதிரி மாத்த விரும்புறாரா. அண்ட் ஃபைனலி பாத்தீங்கன்னா இ, அதாவது எக்ஸ்ட்ரா லார்ஜ் இன் மார்க்கெட் பொட்டன்ஷியல். இந்த விஷயத்தை குவாண்டிஃபை பண்றதுக்கு நம்ம ஒரு கம்பெனியை பத்தி பார்க்கலாம், பிரைம் ஃபோக்கஸ். இதோட சப்சிடரி கம்பெனி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் $500 மில்லியன் ரெவன்யூ ஜெனரேட் பண்றாங்க. இன் ஷார்ட் ஃபேண்டம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்பவே பெருசா இருக்கு. ஆனா ஒரு விஷயம், மிஸ்டர் விஜய் கேடியா சாரோட அல்காரிதம் பாத்தீங்கன்னா இது நியூ இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டம். இதுக்கான ரீசன், இந்த மாதிரியான புது கம்பெனிஸோட மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்ட்ரீமா இருக்கும். சோ இதனால என்ன ஆகும், புது இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம போகும். அண்ட் ஃபைனலி அவங்க கிவ் அப் பண்ணிடுவாங்க. சோ இதுக்காகவே நம்மளுக்கு வருது செகண்ட் மெத்தட். இது வந்து ராம்தேவ் அகர்வால் உடையது. ராம்தேவ் அகர்வால் மோதிலால் ஓஸ்வாலோட சேர்மேன் அண்ட் கோ ஃபவுண்டர். இவரும் விஜய் கேடியா மாதிரியே ஒரு சிம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காரு. இவர் 1987 அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்
ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் ஜீரோல ஸ்டார்ட் பண்ணி 30 கோடி ரூபாய் சம்பாதிச்சாரு. ஆனா 1992ல ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம்ல இவருக்கு ரொம்ப பெரிய லாஸ் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் 1994ல ராம்தேவ் அகர்வாலுக்கு மீட்டிங் ஏற்பட்டது வாரன் பஃபட் கூட. அதுக்கப்புறம் அவர் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்ச முழுசாவே மாத்திட்டாரு. அண்ட் அவர் குவாண்டிட்டியை விட குவாலிட்டியில அதிகமா போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அண்ட் இங்க தான் அவர் QGLP என்ற மாடல் உருவாக்குனாரு. QGLP ஓட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா குவாலிட்டி க்ரோத் longevity and price. Quality கார்த்த என்னனா quality of business and quality of management. ராம்தேவ் சொல்றாரு எந்த கம்பெனியோட business and management ரெண்டும் கரெக்டா இருக்கோ அவங்க அவங்களோட competitors க்கு கம்பேர் பண்ணா ரொம்ப பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா. அண்ட் அவருக்கு மேனேஜ்மெண்டோட இம்பார்ட்டன்ஸ் எப்ப ரியலைஸ் ஆச்சுன்னா அவர் ஃபைனான்சியல் டெக்னாலஜிஸ் ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து 1150 ரூபாய்க்கு வாங்கினாரு. பட் ஆனா இதுல அவருக்கு 90% ஆன லாஸ் ஏற்பட்டது. ஏன்னா அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் சரியில்லாம போனதுனால. growth கார்த்தோ ராம்தேவ் அகர்வாலுக்கு பிரகாரம் growth in earning, அதாவது ஒவ்வொரு வருஷமும் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா. எதனா ஒரு கம்பெனியை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த கம்பெனியோட ஃபியூச்சரோட எர்னிங்ஸ் வந்து பிரெடிக் பண்றது அவசியம். அதுக்கான காரணம் எந்த ஒரு கம்பெனி அவங்களோட எர்னிங்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ட வந்து ரெகுலரா இன்க்ரீஸ் பண்றாங்களோ அதோட ஷேரோட பிரைஸும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா க்ரோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ராம்தேவ் சொல்றாரு HDFC பேங்க் 1995ல 13 கோடி ரூபாய் ப்ராஃபிட் உருவாக்கிட்டு இருந்தது. பட் வருஷ வருஷம் கண்டினியூஸா அவங்களோட ப்ராஃபிட்ட இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு இதே கம்பெனி 48,000 கோடி ரூபாய் ப்ராஃபிட் அர்ன் பண்ணுது. அதன் கூடவே ராம்தேவ்க்கு பிரகாரம் ஒரு கம்பெனியோட லாஞ்சிவிட்டியும் ரொம்பவே முக்கியம். As compared to its growth, longevity கர்த்தோ அந்த கம்பெனி இன்னும் எத்தனை வருஷத்துக்கு போகும். அண்ட் இத ஃபைண்ட் பண்றதுக்கு ஒரு சரியான வழி என்னன்னா நீங்க இத பார்க்கணும் அந்த கம்பெனி முன்னாடி எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசினஸ் கடந்த 30-40 வருஷம் நடந்துட்டு இருக்குனா அப்ப அதோட மொமெண்டம் அண்ட் மேனேஜ்மென்ட் காரணத்தால அடுத்த 30-40 வருஷமும் கண்டினியூஸா போகும். ராம்தேவ் இங்க ஜூபிலியன் ஃபுட் வொர்க்ஸ் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாரு. இவங்க இந்தியால டாமினோஸ் பீஸாவோட ஓனர். இந்த கம்பெனி லாஸ்ட் 60 இயர்ஸ் ஆ நம்பர் 1ல இருக்கு. அண்ட் ராம்தேவ்க்கு அக்கார்டிங் டாமினோஸ் அடுத்த 60 வருஷம் கூட கண்டினியூஸா நடக்கும். லாஸ்ட் கிரைட்டீரியா வந்து பிரைஸ். அண்ட் இதுல எந்த ஒரு கம்பெனியும் நம்போ அதோட பிரைஸ பாத்து இல்ல பதிலா அதோட ரியல் வேல்யூவை பார்த்துட்டு வாங்கணும். ராம்தேவ் சொல்றாரு இன்ஃபோசிஸ் டாடா ரிலையன்ஸ் இந்த கம்பெனிஸோட ஷேரோட பிரைஸ் மேல கீழ போகலாம் பட் இதோட வேல்யூ கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா. அண்ட் மார்க்கெட்ல இந்த மாதிரி பல வாட்டி நடக்கும். எதனா ஒரு வேல்யூபிள் ஸ்டாக்கோட பிரைஸ் 100ல இருந்து இறங்கி 50 கூட ஆகலாம். ஈவன் இதோட ரியல் வேல்யூ 150 ரூபாவா இருந்தாலும் சரி. அப்படி நம்ம ஹை வேல்யூ ஸ்டாக்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம ரொம்ப குறைஞ்சபட்சம் அதோடைய டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல வாங்கணும்னா அப்ப நம்மளும் ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப நல்ல ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம். இந்த கான்செப்ட பாத்தீங்கன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. இத பத்தியான டீடைல் வீடியோ நம்மளோட சேனல்ல ஏற்கனவே போஸ்ட் பண்ணிருக்கோம். ஐ பட்டன் அண்ட் வீடியோட எண்ட்ல குடுக்கற மறக்காம பாருங்க. இப்ப வரைக்கும் பார்த்தனா நம்ம மிடில் கிளாஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம். நம்ம என்ன பார்த்தனா நம்மளோட காசை வந்து பேங்க்ல வச்சிருக்கிறதுக்கு பதிலா ட்ரெடிஷனல் FTPF இல்ல கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இதை விட ஒரு பெட்டரான விஷயம் என்னன்னா நம்ம இன்வெஸ்டிங் பத்தி கத்துக்கலாம் அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் எக்விட்டி மார்க்கெட்ல என்டர் ஆகலாம். பட் இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி கூட நம்ம மூணு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். 1 இன்கம், 2 இன்வெஸ்ட்மெண்ட், 3 டைவர்சிஃபிகேஷன். நம்பர் 1 நம்ம ஓவரால் நம்மளோட இன்கம் அதிகரிக்கணும். இன்னைக்கு நார்மல் ஒரு இண்டிவிஜுவலோட ஸ்டார்டிங் சாலரி பாத்தீங்கன்னா 3 லாக் per annum இருக்கு. நம்ம கரியர் ஸ்டார்டிங்ல நம்மளுடைய மேக்ஸிமம் எனர்ஜி பாத்தீங்கன்னா நம்ம இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுல செலுத்தணும். சோ டைம் டு டைம் நம்மளையே அப்டேட் பண்ணிக்கிட்டு அப்ஸ்கில் பண்ணனா நம்மளால இந்த 3 லாக் த்ரெஷோல்ட 10-11 lakhs இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட டிஸ்போசபிள் இன்கமே ரொம்பவே கம்மியா இருந்துச்சுன்னா அப்ப நம்மளுக்கு நம்மளோட லைஃப் நடத்தவே கஷ்டமா இருக்கும். அப்படின்ற சமயத்துல நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி யோசிக்க முடியாது. செகண்ட் நம்ம பார்த்தோம் இந்தியால மேக்ஸிமம் ஆட்கள் அவங்களுடைய காசை அப்படியே சேவிங் அக்கௌண்ட்ல விட்டு வச்சிருக்காங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இல்ல. ஈவன் FD கூட போறது இல்ல. நம்ம நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணனா அந்த காசை சும்மா வச்சிருக்கிறதுக்கு பதிலா அப்ப நம்ம எதனா ஒரு சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் லாஸ்ட்லி டைவர்சிபிகேஷன் நம்மளுடைய காசை மொத்தமா பேங்க்லயோ இல்ல ஒரே இண்டெக்ஸ் ஃபண்ட் இல்ல ஈக்விட்டிலயோ இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் நம்ம ஃபைனான்சியலி இண்டிபெண்டன்டா இருக்கிற சக்சஸ்ஃபுல்லான ஆட்கள் கிட்ட இருந்து கத்துக்கலாம் அவங்க எந்த விதத்துல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு. அண்ட் நம்மளோட சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம முடிவெடுக்கலாம் நம்மளோட எத்தனை பெர்சென்ட் வந்து எக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணலான்னு. அண்ட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன்ல ஏஞ்சல் ஒனோட லிங்க் கொடுத்திருக்கேன். நீங்க ஃப்ரீயாவே உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ அவங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்க. எஸ்பெஷலி உங்களோட ஃபேமிலியில இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் அண்ட் ஃப்ரெண்ட் குரூப்ல இதை ஷேர் பண்ணுங்க. சோ தட் அவங்களும் கத்துப்பாங்க அவங்களோட லைஃபோட ஜர்னியை எப்படி சரியா கம்ப்ளீட் பண்றதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் அமேசிங் வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலையும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.